டைனி டாட் ஃபுட் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம், எஸ் எலுமிச்சை பழம் நம்மளோட அன்றாட வாழ்வில் நமக்கு வந்து நிறைய பலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதை வந்து லெமன் டீயாவோ இல்லை ஜூஸாவோ, ஏன் வெறுமனே தண்ணியில் கூட வந்து பிழிஞ்சு நம்ம வந்து குடிச்சிக்கிட்டு தான் வந்து இருக்கிறோம். விட்டமின் சி அதில் இருக்கிறதுனால நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து உடல் அளவில் எலுமிச்சை பழம் கொடுக்கும் அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். என்ன தான் அந்த பழம் ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருந்தாலுமே அதை நம்ம எப்படியாவது உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுவோம். எஸ் நிறையா நல்ல விஷயங்கள் எலுமிச்சம்பழம் வந்து கொடுக்குது தான், அதே நேரத்தில் இன்றியமையாத கெட்ட விஷயங்களும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி எலுமிச்சம்பழத்தை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால ஏற்படும் ஆபத்துகள் சிலவற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி வந்து வயிற்று பிரச்சனைகள். என்னென்னா, வெறும் வயிற்றில் நிறையா பேர் வந்து அந்த சுடுதண்ணியில் எலுமிச்சம்பழத்தை போட்டு தேனை ஊற்றி அப்படியே கலந்து வந்து குடிப்போம். அது வந்து செரிமானத்துக்கு நல்லதும்பாங்க, வெயிட் லாஸுக்கு நல்லதும்பாங்க. ஆனால் அப்படி நம்ம குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற அதிகப்படியான அமிலத்தன்மை நம்மளோட வயிற்றை வந்து சீர்குலைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. செரிமானம்லாம் நல்லா தான் நடக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து கரெக்டான ஒரு செயல்முறையாக இருக்காது. அதை வந்து ரொம்ப 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 பேடாக ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் அப்படி நீங்கள் வந்து சப்போஸ் லெமன் அந்த ஹனிலாம் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஹனி கூட பெட்டர் தான், பட் லெமனை வந்து அப்படி எடுக்கவே எடுக்காதீங்க, அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து நீரிழப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நார்மலாக இப்போ எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்களும் வந்து சொல்றாங்க. அதில் எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணம். தொடர்ந்து இதை எடுக்கிறதுனால இது வந்து சிறுநீர் பைய வந்து பெருசாக்குது. ஸோ சிறுநீர் பைய பெருசாகிறப்ப என்ன நடக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீரிழப்பு ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடுது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பல் அரிப்பு. நிறையா பேருக்கு எலுமிச்சம்பழம் சாப்பிட்றப்போ வந்து பல் கூசும், ஓகே. ஆனாலுமே நம்ம அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சிதைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து மாறும். அந்த பற்கள் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெமனை எடுத்துக்கிறது கொஞ்சம் பல்லுக்குமே ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக தான் வந்து அமையுது. அதுக்கு அடுத்தபடியாக உலர்ந்த சருமம். எஸ் இது என்ன அப்படின்னா, அந்த பழத்தை நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறட்சி வந்து ஏற்படுத்துது. எஸ் ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் ஒரு ஆயில் ஃபேஸ் உள்ளவங்களா இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய கெடுதலை தான் ஏற்படுத்துது. தொடர்ந்து அந்த வறட்சி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் நிறையா பேருக்கு வந்து முக அளவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சியாக தான் வந்து இருக்கும். நம்ம என்ன ஃபேஸில் என்ன போட்டாலுமே வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்காது. ஸோ வறட்சியாக இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கிறது மூலம் அதிகப்படியான வறட்சியை மட்டும்தான் வந்து அது கொடுக்கும். ஸோ அதனால் வந்து முகத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதுவும் உலர்ந்த சருமத்துக்கு ரொம்ப கேடு விளைவிக்கிற ஒரு பொருளாக எலுமிச்சம்பழம் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து முடி ஆரோக்கியத்துக்கு வந்து இது சிறிதளவு கூட நல்லதில்லை. நிறையா பேர் வந்து பொடுகு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு தூக்கி தலையில் வந்து எலுமிச்சம்பழத்தை எல்லாம் தேய்ச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படி வந்து ஆக்சுவலி பண்ணவே கூடாது. ஆனால் அப்படி போட்டால் பொடுகு போகும், அது வந்து சொல்லப்படுது, அது உண்மைதான், பொடுகு போயிடும். ஆனால் அப்படி நம்ம தேய்க்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வறட்சி அடைஞ்சு கொட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் வெள்ள முடி ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இதனால் எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கும் வந்து நல்லதில்லை. அப்போ எலுமிச்சம்பழத்தை நாங்கள் எடுத்துக்கவே கூடாதா, அதில் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கே அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் தொடர்ந்து எலுமிச்சம் ஜூஸ் குடிக்கிறதோ இல்லை ஒரு லெமன் டீ குடிக்கிறதோ இது மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து குட் கிடையாது. நிறையா ஆபத்துக்கள் அதுலேயும் வந்து இருக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, நம்ம தொடர்ந்து எதை எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்துக்கள் தொடர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வரதான் போகுது. ஸோ எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கங்க, ஒரு சீரான லைஃபை வந்து வாழுங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து இந்த லெமன் பற்றியும் இந்த லெமன் ஜூஸ்னால் ஏற்படுற சில விஷயங்கள் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டைனி டாட் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.